அசைந்தாடும் தின்றலே தூது செல்லாயோ. எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏ சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை. பூங்கொயிலே பூங்கொயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன். நமது பின்னணி பாடகி, பின்னணி பாடகின்னு சொல்றதை விட எங்கள் மண்ணின் சொந்தக்காரி, அதாவது புளியங்குடி மண்ணின் சில சொந்தக்காரி. அதுபோக எல்லா ஏரியாவிலையும் புளியங்குடி லக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் தெரியாத பாடகர்கள் கலைஞர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கலைஞர், அதுவும் குறிப்பாக கிராமிய பாடலில் வந்து சிறப்பு சேர்க்கக்கூடிய அந்த சகோதரி எனக்கு சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம வணக்கம். அம்மா, இப்போ உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. நான் வந்து இங்கே புளியங்குடி தான், தென்காசி மாவட்டம். நான் 26 வருஷமாக பாடுறேன், மேடை பாடகியாக இருக்குது. நிறையா நம்ம சாரல் டிவிலே வந்து நிறையா பாடல்கள் வந்து பாடியிருக்கோம். நிறையா அண்ணா முன்னையே பேட்டி எடுத்திருக்காங்க என்ன. நான் 18 வருஷம் மேலேயே ஆர்கெஸ்ட்ரா தான் பாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 5 வருஷம் மேலேயாவும் 7 வருஷம் ஆகப்போகுது. ஃபுல்லாகவும் தெம்மாங்க, பக்தி தெம்மாங்க தான் பாடிக்கிட்டு இருக்கேன். நிறையா கோயில் நிகழ்ச்சிகளும் அதிகமாக அட்டன் பண்ணுறேன். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து லக்ஷ்மி வந்துட்டாங்கனாலே ஒரு கலகலப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய பாடல்களில் வந்து நீங்கள் அந்த இப்போ உங்களுடைய வாய்ஸ் வந்து மேக்ஸிமம் கேபி சுந்தரம்பாள் அவங்களுடைய வாய்ஸுக்கு ஒப்பிட்டு இந்த ஏரியாவில் உங்கள் வாய்ஸ் அந்த கேபி சுந்தரம்பாள் வாய்ஸ் மாதிரி யாருக்கும் இல்லை. கண்டிப்பாக. அதுபோக நீங்கள் கேபி சுந்தரம்மாவே மாதிரியே நீங்கள் மேக்கப்லாம் பண்ணி மேடையில் வரும்போது ரசிகர்களுடைய கைதட்டெல்லாம் பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக. அது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது இது வந்து என்னுடைய தாய் தந்தையை செய்த புண்ணியம், கடலுடைய கருணை, உங்களுடைய அன்பு ஆதரவு, மக்களுடைய ஆதரவு தான் சொல்லிக்கணும். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன போல் கேபி சுந்தரம்மாளுடைய அம்மாவுடைய வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் அமையாது. ஏதோ நான் பாடுகிறேன், அவங்களவுக்கு இல்லாட்டாலும் ஏதோ ஒரு ஆள் கால் பங்கு தான் நான் சொல்லிக்கணும். ஆனால் மக்களிடம் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு, அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுவாகவே வந்து பக்தி இந்த மாதிரி உள்ள சாங், தத்துவ பாடல்கள் இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து பாடகர், சிறந்த பாடகர், சிறுகள் வயஸ் பாடகர், மோர்சிங் கலைஞர் அப்பா வந்து. அப்புறம் தாத்தா எல்லாமே பெட்டி, மிருதங்கம், இந்த மாதிரி திங்கக்கிழமை தோறும் நம்ம வீட்டில் சோமவார பஜனை ஒரு 4 தலைமுறையாக நடக்கு, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. திங்கக்கிழமை தோறும் வார வாரம் ஒரு முருகன் பஜனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. திருவாதிரைக்கு ரொம்ப பிரபலமாக வளம்லாம் வருவாங்க, ரத சுத்தி வருவாங்க. நல்லா தம்பி பாடுவாப்பில், தம்பி சியாம் ரசிகமன்ற தலைவராக இருக்காப்புல, சித்துவா பையன் நல்லா எல்லாமே நல்லா கலையில் ரொம்ப, குடும்பத்திலே எல்லாமே கலையை ரொம்ப விரும்பக்கூடிய ஆட்கள். அந்த பாடல்கள், மியூசிக் இந்த மாதிரியே உள்ள சம்மந்தப்பட்டவங்கள தான் இருக்காங்க, தாய் மாமா எல்லாமே. அதனால் முன்னோர்கள் செய்த ஒரு இதுதான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ வந்து கேபி சுந்தரம்பாளை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பட் அப்பப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் எல்லாம் எந்தாவது ஒரு மேடையில் கூட நீங்கள் மிஸ் பண்ணல, கேபி சுந்தரம்பாள் அம்மாவுடைய பாடலை வந்து நிச்சயமாக படிப்பீங்க. ஆமாம். அது உங்களுக்கு வந்து வரவேற்பு தருதா, இல்லை சிலர் வந்து இந்த பழைய பாட்டை படிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா? இல்லை, சில இடங்களில் வந்து மெயினாக அந்த அம்மாவுடைய கெட்ட போட்டு நீங்கள் அந்த பாட்டு பாடணும் அப்படின்னு இப்போது ஒரு 2-3 வருஷமாக கண்டிப்பாக அந்த வேஷம் போட்டு நீங்கள் பாடணும் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் முன்னக்குட்டி, 4-5 வருஷம் முன்னக்குட்டி டெல்லி சண்டிகார் முருகன் கோயில் இருக்குது, கார்த்திகேயன் கோயில் இருக்குது, அங்கே தான் அந்த கெட்டப் போட்டு பாடினேன். மற்றபடி பாட்டெல்லாம் பாடுவேன், ஆனால் அந்த வேஷம் போட்டது வந்து அந்த சண்டிகாரில் முருகன் கோயிலில் வச்சு தான், கார்த்திகேயன் கோயிலில் வச்சு தான் அந்த வேஷம் போட்டு பாடினோம். அது பாடினோன்னே ரொம்ப மக்களுக்கு அது ரொம்ப மனசு, அந்த கோயிலில் உள்ள ஐயர் எல்லாம் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்க. ஆமாம், காலில் விழுந்து கும்பிட்டாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க, அங்கே தமிழர்கள் இருக்காங்க, சண்டிகார் முருகன்கோயில் வந்து தமிழர்கள் இருக்காங்க, அருப்புக்கோட்டையை சேர்ந்த தமிழர்கள் இருக்காங்க. அவங்க தான் அங்கே கார்த்திகேயன் ஹோட்டல், கார்த்திகேயன் கோயில், முருகன் கோயில் எல்லாமே கட்டியிருக்காங்க. அங்கே சஷ்டிக்கு தான் போயிருந்தோம், 4-5 வருஷம் முன்னக்குட்டி. அப்போ தான் அந்த கெட்டப் போட்டு அங்கே பாடணுன்னே நம்மளை புக் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து சொன்னாங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கெட்டப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது, சரி நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு.
லக்ஷ்மிங்க பேர் வந்து அப்பா அம்மா எல்லாத்தையும் சேர்ந்து வச்சுருக்காங்க பெரியவங்க எல்லாம். ஆனால் ஃபுல் நேம் வந்து முருகலட்சுமி. முருகலட்சுமி ஃபுல் நேம் வந்து முருகலட்சுமி. கூப்பிட்றதா லக்ஷ்மி இல்லை லக்ஷ்மி சொன்னதான் எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூலில் எல்லாமே வந்து இல்லை ஆதார் கார்டு எல்லாமே முருகலட்சுமி தான். இந்த பாடல் பாடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து எப்போ வந்து எந்த வயசில் வந்துச்சு? நான் சின்ன வயசுல இருந்தே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு 8 வயசு, எனக்கு விவரம் தெரிய 8 வயசு இருக்கையிலே அப்பா வந்து நிறையா நிகழ்ச்சிகள் எடுத்து நடத்துவாங்க. ஆடல் பாடல், ஆடல் பாடல், கச்சேரி, அப்புறம் பக்தி, இந்த மாதிரி பக்தி சொற்பொழிவு, இந்த மாதிரி நிறையா எல்லா கலை நிகழ்ச்சியுமே அப்பா வந்து ஈவெண்ட் எடுத்து நடத்துவாங்க. இப்படி நடத்தும்போது நம்ம கலைஞர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் வந்து நம்ம கிளம்புவாங்க. அப்படிங்கும் போது லோக்கலில் கோயிலில் கச்சேரி அப்படின்னா நம்ம வீட்டு தான் கூட்டு வந்து அவங்க அங்கெல்லாம் சாப்பாடு, எங்கள் ஆச்சி எங்கள் அம்மா எல்லாமே வீட்டில் பித்தாள கொப்பரையில் தான் இட்லியை வச்சு, இப்போ நம்மளாலாம் செய்ய முடியாது, ஆனால் அவங்க முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி தான் டிஃபன் எல்லாம் செஞ்சு வீட்டிலையே ஸ்வீட் முதற்கொண்டு வீட்லேயே செஞ்சுருவாங்களாம். வடை முதற்கொண்டு வீட்லேயே போட்டு அவங்களுக்கு எல்லாம் நல்லா வர சாப்பாடு உணவு பரு மாதிரி. அப்போ கலைஞர்கள்லாம் நம்ம வீட்டில் வச்சு கிளம்பி போவாங்க, அவங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஆர்வம் அவங்க மேக்கப் போடுறது எல்லாமே அவங்களெல்லாம் ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு கூடையே மேடைக்கு நீ வா பாப்பா அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. இனியே மேடையில் சின்ன வயசுல போவோம், பாடலை பார்த்துருக்கேன், பாட்டு அவங்க பாடுறதெல்லாம் சின்ன வயசுலேயே மேடையில் இருந்து கேட்டிருக்கேன். வீட்டுக்கு வந்து அதை அப்படியே வீட்டில் வந்து பாடுவேன். அவங்க மேடையில் சும்மா கூட்டு போய் உட்கார வச்சது, அதை வீட்டில் வந்து நம்ம பாடிக்கிட்டே இருக்குது அவங்க என்ன எப்படி பாடினாங்க அப்படின்னுட்டு. லக்ஷ்மிக்கு வந்து முதல் மேடை எது? அதாவது அரங்கேற்றம்னு சொல்லுவாங்க, நம்ம இசைக்கலையை பொறுத்தவரை அரங்கேற்றம்ங்கிறது கிடையாது, ஆரம்பங்கிறது. எந்த மேடை உங்களுக்கு ஆரம்பம்? எனக்கு வந்து நம்ம கோயிலில் நம்ம நான் பிறந்து வளர்ந்த நம்ம தெரு சிதம்பரம் வடக்கு தெரு இல்லையா, அங்கே வந்து ரோட்டு மேலே சக்தி மாரியம்மன் சாமி இருக்கா, அந்த கோயிலில் தான் புரட்டாசி மாதத்தில் நடக்கும். அங்கே தான் மேடை முத முத நான் பாடினேன் அந்த குறுக்கு சிவத்தொலை பாடல். முதல் பாடலும் பிடிச்ச ஒரு பாடல். அப்புறம் இந்த கும்பகோணம் சந்தையில் பார்த்த அந்த பாட்டு, குசி படத்தில் பாப்பு ஒரு அம்மன் பாட்டு, பக்தி சாமி பாட்டு தான் பாடணும். அது 16 வயசு, 15 வயசு மேடை ஏறுது. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அந்த பயணங்கள்? ஆனால் அதுக்கு முன்னக்கிட்ட இந்த 8 வயசு சொன்னேன் இல்லையா, அப்போத்திலேருந்து வீட்டில் ஏதாவது சாங் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். ஓ, கண்ணாடியை பார்த்து பாடி? ஆமாம், வீட்டில் ஏதாவது பாட்டு பாடிட்டே இருப்பேன். அப்பா கூப்பிட்டு இந்த பின்ன ஆளுந்தி ரேடியோ ஒரு இருக்கும் இல்லையா, அதில் கர்நாடக சங்கீத பாடல் போடுறப்பெல்லாம் அப்பா என்னை கூப்பிட்டு அதை கேளும்பாங்க உட்காந்து. அவங்களுக்கு வந்து என்னன்னா திறமை இருக்கு, அவளால பாட முடியும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு எண்ணம். அது மட்டும் இல்ல, ஒரு கலைஞருக்கு வந்து தன் பிள்ளைகள் வந்து பாடணும் தான், என்ன கலைத்துறையில இருக்காங்களோ அதை கீபோர்டு வாசிக்கிறவங்க நம்ம பிள்ளை கீபோர்டு வாசனா இருக்கும், பாடுறவங்க பாடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லா கலைஞருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும், திறமை வெளிப்படுத்தும் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் வரணும், கலைத்துறையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அப்பாவுக்கும் கண்டிப்பாக அந்த எண்ணம் இருந்துச்சு. எங்கள் அம்மா வேண்டான்னாங்க, ஆனால் நான் ரொம்ப ஆர்வப்பட்டதுனால. அம்மா பற்றி சொன்னீங்க, அம்மா பாடுவாங்களா? அம்மா வந்து பாடுவாங்க, அம்மா வீட்டில் பாடுவாங்க. ஓ, அப்போ வந்து சொல்லப்போகிறது வீட்டில் மட்டும்தான் படிப்பாங்க, மேலே படிக்கும்? மேலே படிக்க மாட்டாங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களா? கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து நான் வந்து ஆறாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா வரும் தமிழ்லேயும், துணையெழுத்து போடுற இடத்துல துணையெழுத்து போட மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது எங்கள் அம்மா தான் எனக்கு பாட்டு இந்த 4 பாட்டு சொன்னேனே, நான் ஃபஸ்ட்டு மேடை சொன்னேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு மேடைக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு நோட்ஸில் எழுதி கொடுத்தது. உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வானு சொன்னால் கொண்டு வந்துடுங்க கண்டிப்பா சார். அதனால அம்மா தான் அந்த பாடல் எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தா அதை அந்த மேடையில் நான் பாடினேன். ஆனால் கேள்விக்கான தான் அதிகமாக இருக்குது. முதல் முதல்ல வந்து நீங்கள் வந்து பக்தி பாடு படிச்சிருப்பீங்க, முதல் மேடை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு இருப்பாங்க, அந்த மேடையில் நீங்கள் முதல் முதல் படித்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு மத்த திருவிழாக்கு பாடினேன் இல்லையா, அப்புறம் மறுவாரமே ப்ரோக்ராம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, வாய்ஸ் நல்லா இருக்குன்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் மறுவாரமே ப்ரோக்ராம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருக்கு, நீங்கள் வேணாலும் ஏன் நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க, பிள்ளைய பாட விடாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம ஆர்டிஸ்ட்லாம்
சொன்னாங்க. அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுவாரமே ப்ரோக்ராம் போயிட்டே இருந்துச்சு. அந்த முதல் பாடல், முதல் பாடல், முதல் பாடல் முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம். அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். சித்திரப்பு மாலையிலே தோரணமா, சித்திரப்பு மாலையிலே தோரணமா, அவள் சிங்கார தீரில் வர ஊர்வலமாம். முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம், அவர் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். இதுதான் பாடல். உண்மையிலே அதாவது முதல் பாடல வந்து முத்துமாரி அம்மனை பிடிச்ச பாடல். முத்துமாரி அம்மனுக்கு பிடிச்ச கலர் எது தெரியுமா? மஞ்சள். அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. நான் வந்து ஒரு மரளடி. ஆமா, நான் இந்த புரட்டாசி அம்மன் கோயில்ல பாடினேன்னு சொன்னேன் இல்லையா, புரட்டாசி மாச திருவிழாக்கு நம்ம தான் மெயினா அங்க காலில் சலங்கை கட்டி தான் சக்தி மாரியம்மன் அருளோட தான் வரும். அதனாலதான் மஞ்சள் இன்னைக்கு, அதுவும் நீங்க செவ்வாய்க்கிழமை என்னைய கூப்பிட்டதுனால ஒரு மஞ்சள் மங்களகரமா இருப்போமே அப்படின்ட்டு. மங்களகரமான ஒரு கலர் வந்து மஞ்சள். ஆமா கண்டிப்பா, அம்மனுக்கு பிடித்த கலர் முதல். அதாவது சொல்லப்போனா நம்ம எத்தனையோ பேட்டிகள் நம்ம டிவியில் எடுத்தால் கூட லைவாக போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக. பட் இப்போ வந்து நம்ம சேனலுக்காக நீங்கள் வந்து நேரடியாக வந்து சந்தோஷம். இனி நீங்கள் அழைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது போக மேடம், இப்போ வந்து கல்யாணம் உங்களுக்கு எப்போ ஆச்சு? கல்யாணம் வந்து 26 வயசில் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பாப்பா இருக்காங்களா? ஆமாம், ஒரு பாப்பா இருக்கா, அவள் சிஸ்து இப்போ தான் போயிருக்கிறா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் தான் பாப்பா பிறந்தா. பாப்பா எப்படி இசையில்? பாப்பா வந்து எல்லாமே, அவளுக்கு என்னை விட அதிக டேலண்ட் உண்டு. பாட்டு எல்லாமே, பேச்சு என்ன விட அதிகமா நல்லா பேசுவா. அப்புறம் சினிமா பாடல்கள் படிக்கிறீங்கன்னா, சினிமா பாடல்கள் உங்களுக்கு கவர்ந்த பாடல், அதாவது இந்த மேடையில இந்த பாட்டை படிச்சா நல்லா இருக்கும், எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்னா இந்த? கண்டிப்பா, நான் ப்ரோக்ராம் பண்ற இடம் ஃபுல்லாவும் வந்து மெயினா என்னைய கூப்பிட்டாலே வந்து நான் பற்றி கூட எல்லா சாங் பாடுற மாதிரி ஆர்டிஸ்ட் போட்டிருப்பேன். ஈவனா எல்லா பாட்டும், புதுசுலேருந்து நடத்துகிற பாடல், ஓல்டு எல்லாமே பாடுற மாதிரியே ஆட்கள் கூட இருப்பாங்க, சிங்கர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நான் பாடுற பாட்டு எல்லாமே வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே எல்லாரும் நம்ம ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு ஆடியன்ஸ் முதற்கொண்டு எதிர்பார்க்குற பாடல் என்னென்னா, கேபி சுந்தரம்மாள் பாட்டு இவங்க பாடணும், அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் எதிர்பார்ப்பாங்க மக்கள் எல்லாமே. அது மாதிரி பழைய பாடல் எடுத்தாலுமே தத்துவ பாடல் தான் ஊடால போடும், நிகழ்ச்சி ஊடால சென்றோம் அவங்கனே வாழ்க்கை நோடம் இந்த மாதிரி பாடுவோம். பின்ன அதே மாதிரி பழைய பாடல்கள் கல்யாண கட்சி இருந்தாலுமே ஹால் ப்ரோகிராம் அப்படின்னாலுமே வந்து இந்த அசைந்தாடுதல்கள் செய்தி சொல்லாயோ, அசைந்தாடும் தின்றலே தூது செல்லாயோ, அசைந்தாடும் தின்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ, அசைந்தாடும் தின்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ, அசைந்தாடும் தின்றலே தூது செல்லாயோ, அணையை போனே ஆலையின் மேலே உள்ள மலை மோத மேலே ஆசையினாலே நிலத்தடுமாறுதே நினைவதும் ஆடுதே, நிலத்தடுமாறுதே நினைவதும் ஆடுதே, கனவிலுமே நினைவிலுமே அவரேங்குதே, அசைந்தாடும் தின்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ, அசைந்தாடும் தின்றலே தூது செல்லாயோ, அசைந்தாடும் தின்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ. பயங்கரமா போய்கிட்டு கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிலருக்கு பிளஸ்ஸா இருக்கும், சிலருக்கு மைனஸா இருக்கும். உங்க வீட்டுல சார் எப்படி? அதாவது அவங்க வந்து
கல்யாணம் முடிஞ்சு வெளிநாட்டில் இருந்தாங்க, ஃபாரினில் இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் கழித்து அவங்க ஃபாரின் போகிறதா இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அத்தை எல்லாமே வந்து சொந்த அத்தை மட்டும் தான் வாக்கப்பட்டிருக்கேன் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராம் போகக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களும் அது 2 மாதம் கழித்து அவங்க வெளிநாட்டு போனாங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சி போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு. ஆனால் அவங்க 2 மாதம் கழித்து ஃபாரின் போகலை, இங்கே தான் இருந்தாங்க. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களே நான் நிகழ்ச்சி போகலாமான்னு கேட்டேன். அவங்க போயிட்டு வா அப்படின்னாங்க. என் கூட வந்து அப்பா வந்தாங்க துணைக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகி பாப்பா பிறக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் தான் கூட வந்தாங்க, பிரதர் வந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்க என் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட என் கூட துணைக்கு வந்ததில்லை. ஆனால் என்னை அலோவ் பண்ணுறாங்களே அது வரைக்கும் அவருக்கு ரொம்ப நன்றி, அவரோட நம்பிக்கை. கண்டிப்பாக கண்டிப்பாக அது ரொம்ப அது வரைக்கும் அவருக்கு ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தாய் தந்தைக்கு அப்புறம் கடவுளுக்கு அப்புறம்னு சொன்னால் என்னுடைய பாட்டு கடவுள் பட்ட பிச்சை இது வந்து எனக்கு தாய் தந்தையை கொடுத்த கடவுள் வந்து எனக்கு தாய் தந்தை நல்ல தாய் தந்தையை கொடுத்தாங்க. எனக்கு இந்த குரல் வளம் கொடுத்துருக்காங்க கடவுள் பட்ட பிச்சை. இதை வந்து நம்ம பயன்படுத்தணும், என்னால் என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் பாடணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு தெரிஞ்சதை யார் என்கிட்ட இதை சொல்லி கொடுங்கக்கா எனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுங்க அப்படின்னு யார் என்னை வந்து கேட்டாலும் நான் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச கலையை என்னால் நான் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு எனக்கு தெரிஞ்ச கலையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. சூப்பர் சூப்பர். உண்மையில அப்போ வந்து உங்களுக்கு வந்து கணவர் வந்து உண்மையில பலம் கண்டிப்பா அவங்களுடைய இல்லை நிறைய பேருக்கு வந்து கலையில வந்து கலை சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு வந்து உண்மையில் கணவன் வந்து பாலமா இருப்பாரு அல்லது பாரமா இருப்பாரு. அவங்க வந்து அவங்களுடைய ஆதரவு தான் நம்ம இங்க இப்போ இங்க உட்காந்து பேசுற அளவுக்கு தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்துவாங்க. நீங்க கண்டிப்பாக நீங்க ஒரு பாடகி, உங்க சாரை நீங்க சார் மேல உள்ள பற்றுதல் மூலமா அல்லது அன்பு மூலமா நீங்க அவர் முன்னாடி படிச்ச பாட்டு என்ன பாட்டு ஏதாவது கண்டிப்பா படிச்சிருப்பீங்க கண்டிப்பா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இல்லை நம்ம நேர்களுக்காக சொல்லிடுங்க. இல்லை நிறைய பாட்டு பாடியிருக்கேன் நான். இல்லை முதல் பாடல் தான் நான் கேட்குறேன். அவங்க கிட்ட பாடின பாட்டு அவங்க இது வரைக்கும் என்னை கேட்டதில்லை. ஆனால் நான் பாடுறப்பெல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சொல்லுவாங்க, வெளியே போய் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நீ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுவாங்க. அது வந்து ஓவரா நம்ம வந்து நோஸ் கட் இன்ஸ்டல் பண்ற மாதிரி எடிடேக் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு துண்டு விரிச்சு போட்டு பாடினா உனக்கு பைசா கிடைக்கும் அது வந்து காமெடி. அப்படி காமெடி பண்ணுவாங்க. ஆனா அவங்க ரசிப்பார் பாட்டு, ரசிப்பார் சொல்லாம ரசிப்ப சொல்லாம தானே சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே ரசிப்பார். சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன். அந்த பாட்டு தான் அவற்றை படிக்க நிறைய படிக்க முடியாது. நிறைய படிக்க முடியும். இல்லை அவர் ரசிக்கிற பாடல் இந்த பாட்டு. அவங்க வந்து ஃபுல்லாக நீங்க வந்து அவங்களுக்காக படிக்கிற பாட்டு. ஆமாம், அவங்க அவர் ரசிக்கிற பாட்டு. அவங்க ரசிக்கிற பாட்டு வந்து அதாவது கல்யாண முடிஞ்ச புதுசுலலாம் வந்து செல்லில் வந்து அப்போ டச் ஃபோன் தான் அப்போ பட்டன் ஃபோன் தான் அப்போ. அப்போ அந்த அந்த பாட்டு வைப்பார், ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே அந்த பாட்டு. செல்லுல வேணே பெட்ரூம் போனோடே அந்த பாட்டு தான் வைப்பாரு. அந்த மாதிரி இல்ல அவங்க கமலஹாசன் ரசிகர் இந்த பாட்டு. ஆமா இந்த பாட்டு அவருக்கே பிடிக்க வேணே. பேடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுக்காக வருவாங்க. போட்டோ முன்னால வந்து ஆட்டோகிராப் வாங்க, இப்போ வந்து செல்ஃபி எடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு யாரும் வர்றது உண்டுமா? ஆ கண்டிப்பா நிறைய எல்லாரும் வருவாங்க. இல்லை பெண்கள் அதிகமாக வர்றாங்களா ஆண்கள் வர்றாங்களா? இல்லை பசங்க தான் எனக்கு ரசிகர்கள். லேடிஸ் வருவாங்க, அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி எல்லாம் வருவாங்க. அம்மாக்க மாதிரிலாம் ரொம்ப நல்லா பண்ண தங்கன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஏன்னா எதுக்காகனா அந்த பழைய பாடல்கள் பாடுறதுனால நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் எனக்கு. மற்ற பசங்கள்லாம் வந்து அக்கா மாதிரிலாம் அந்த குத்துப்பாட்டு தெம்மாங்கல. இல்லை நான் நிறைய மேடையில் உங்களை பார்த்துருக்குறேன். பசங்க ஃபுல்லாக உங்களை விசில் அடித்து கை தட்டக்கூடிய பாடல்கள் நான் ஒன்று கேட்டிருக்கேன். சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வாக போகும். அப்போ அந்த பாட்டை நீங்கள் எடுத்து விட்டோன்னா கை தட்டி விசில் அடிப்பாங்க இல்லையா? அந்த பாட்டு இந்த பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டுனா பூங்குயிலே பாடினாலும் சரி,
ஒட்டடா ஒட்டடா கம்பத்திலே ராசா, ஒட்டடா ஒட்டடா கம்பத்திலே ராசா, விட்டுட்டு போனானே அம்பத்துல ரெண்டு புள்ளைய பக்கத்தில. அந்த கதைய என்ன சொல்ல, நான் அந்த கதைய என்ன சொல்ல, மச்சியாரோ மாங்க மரம் ராசா, மாமனாரு வச்ச மரம், மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பாட்டுலாம் பாடும் போது பசங்க ரொம்ப என்கரேஜா டான்ஸ் பண்ணி. ஆமா, ஆனா சில வேளைகள் அக்கா சூப்பர் அக்கா அப்படின்னு வந்து கை கொடுப்பாங்க. போட்டோ சில வேளைகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை நீங்க வந்து அள வச்சிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா, அது சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு பாட்டு இருக்கு. ஆமா கண்டிப்பா, அந்த பாட்டு ரெண்டு வரி பிடிக்கும். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகளினதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருப்பது நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகளதோ கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகளதோ கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருப்பன நினைக்கிறேன். அன்புகம் கொண்ட அம்மாவுக்கு மகளினதும் கடிதம். இந்த மாதிரி பாட்டு, அது அந்த பாட்டு படிக்கும்போது உங்க அம்மா நினைவு? கண்டிப்பா, எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் டீச்சர். அம்மா அப்பா பத்தி சொன்னீங்க, அம்மா பத்தி சொல்லுங்க. அம்மா அப்பா வந்து எனக்கு ரொம்ப பாசம். அப்பா வந்து செல்லப்பில நானு அப்பாவுக்கு, அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேன். ஆனால் அம்மான்னு சொன்னால், அம்மா வந்து எனக்கு ஸ்கூல் டீச்சர் மாதிரி. அவங்கள பார்த்தாலே அவங்க பாப்பா எங்கே போகிற அப்படின்னாலே இன்னும்மா அந்த வாரம்மா நினைக்கே அப்படின்னா ரொம்ப பவியமாக இருப்பேன். ரொம்ப பயப்படு அம்மாவுக்கு. ஆனால் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, ரெண்டு பேருமே போயிட்டாங்க. ஆனால் இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அம்மா வந்து அம்மா பாட்டு அப்பா பாட்டு பாட மாட்டேன், மேடையில் பாட மாட்டேன். பாடுறதுக்கு என்னால் அந்த அளவுக்கு மனசில் தைரியம் இல்லை, அதனால் பாட மாட்டேன். அம்மா பாட்டு கேட்டாலே ரொம்ப ஃபீல் ஆயிடுவேன். அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அம்மா எவ்வளவு தூரம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் ப்ரோக்ராம் போயிட்டு நான் மேடையில் இந்த பாட்டு பாடினேன், இவ்வளோ அன்பளிப்பு கொடுத்தாங்க, இவ்வளோ வேறு என்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாங்க, இத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாமே சொல்லுவேன் அம்மாட்ட வந்து. ப்ரோக்ராம் போயிட்டு வந்தோடனே அம்மாட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன். எந்திரிச்ச பிறகு தூங்கி எழுந்த பிறகும் அம்மாட்ட அதே தான், நான் தன்னை பற்றி இவ்வளோ பெருமையாக சொன்னாங்கன்னு அம்மாட்ட தான் எல்லாமே கொட்டிகிட்டு இருப்பேன். ஆனா இப்ப யாரு சொல்றது அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்ல. நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, அதனால அம்மா வயசுல உள்ளவங்க பார்த்தாலே எனக்கு ரொம்ப மனசுக்கு, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவேன், என்னால முடிஞ்ச பைசா கொடுப்பேன். ஆனா ரொம்ப பாசமா இருப்பாங்க அம்மா வந்து, மறக்க முடியாது. என்னால அம்மா வந்து முதல் பணம் சொல்றேன்ல பாட்டு முதல் கூட அம்மா தான் எழுதி கொடுத்தாங்க எனக்கு, அதனால அம்மா வந்து மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை சார், நான் ஒரே ஒரு ஒரு ரெண்டு லைனு என்னோட விருப்பம் அதை நான் இப்போ கண்டிப்பாக பாடணும். இப்போ வந்து அந்த சாங் தான் நீங்கள் அன்புல மட்டும் கேட்டீங்க இல்லையா, அதே மாதிரி தான். எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏ சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை, கையெடுத்து உங்கிட்டையே வேண்டிக்கிறேன், மெல்ல உயிர் பழச்சு வாம்மா, ஏ அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறதம்மா, செல்லம்மா செல்லம்மா அம்மா. இந்த பாட்டுலாம் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு, வரக்கூடிய கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் இந்த மாதிரி அம்மா மேல உள்ள பாசம் உள்ளவங்க பொதுவா வந்து ஆம்பளை பிள்ளைகள் தான் அம்மா மேல பாசமா இருப்பாங்க, பொம்பளை பிள்ளை எல்லாமே அப்பா மேலதான் பிரியமா இருப்பாங்க. எல்லாருக்குமே அம்மா மேல கண்டிப்பா தாய்மை ரொம்ப முக்கியம், மறக்க முடியாத ஒரு. பாத்தீங்கன்னா இப்ப மேடையில போறீங்க நீங்க, மேடையில பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் வந்து நிறைய உங்களை பார்த்து குவிவாங்க, அந்த பெண் ரசிகர்களை நீங்க வந்து சமாளிச்சிருவீங்க. ஆம்பளை பசங்க வந்து சிலர் வந்து சிலவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு கண்டிப்பா சில மாதிரியான சைட்லன்னு பேசுவாங்க, சைட்லன்னு விசில் அடிப்பாங்க, ஏ அதப்படி இதப்படி சொல்லும் போது உங்களுடைய மனநிலை எப்படி? அந்த நேரத்துல வந்து சில பேர் வந்து பாடுற பிள்ளையா, நம்ம பாடிட்டு இருக்கோம்ல,
பக்தி பாட்டு முத பாட்டு பாடும் போதே வந்து வேணும்னே ஏதாவது நம்மளை நோஸ்கட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் நான் போய் மேடலினோடனே அப்பத்தா வந்துட்டா அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஒரு காலத்துல நிச்சயமா நீங்க அப்பத்தா போறீங்க, மாற்றம் கிடையாது. நான் அப்பத்தாம்பாங்க, சில பேர் ஆன்டிம்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்று அது கூட பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சில பேர் வந்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க இப்படியே. ஓ, படிச்சுக்கிட்டே பாட்டுல பாட்டுலே நான் பாடும் போது இல்லை பாட்டுலே நம்பர் சொல்லணுமா? நான் பாடிட்டு இருக்கும் போதே வந்து சைடில் நின்று பசங்க எல்லாம் தம்பி நம்ம தம்பி மட்டும் தான் இருப்பாங்க, நம்ம பிள்ளை வயசு கூட இருப்பாங்க, நம்ம அண்ணன் வயசுல இருப்பாங்க, அப்பா வயசுல இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளை வந்து நம்ம வந்து நம்ம மனசில் அந்த மாதிரிலாம் எண்ணங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் பாட நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஏறிட்டோம்னா ஒரு தெய்வீகமாக பாடணும், நல்லா அவங்கக்கிட்ட பேர் வாங்கணும், நல்லா பாடியிருக்கோம் அப்படிங்கிற பேர் வாங்கணும். அப்படி அவங்க கொடுக்குற சம்பளம் குறைவோ நிறைவோ தெரியாது. நம்மளை புக் பண்ணி ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க சம்பளம் கொடுக்கறது குறைவோ நிறைவோ, ஆனால் நம்ம நல்லா வந்தாங்க நல்லா பாடினாங்க அப்படின்னு பேர் வாங்கினுக்காக நம்ம பாடிட்டு இருப்போம். ஆனால் அவங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல அப்படிதான் இருப்பாங்க. இல்லை அந்த பேசுறாங்க இல்லையா, அவங்களை பார்த்து நகைக்கிறாங்க, போன் நம்பர் கேட்குங்க, சில விஷயங்களை பேசுறாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு நீங்க ஒரு தாயாவோ அல்லது ஒரு சகோதரியாவோ வந்து என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்னா, தயவுசெய்து எந்த ஆர்டிஸ்ட்னாலும் சரி, அதாவது வில்லிசை கலைஞர்களோ ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களோ நம்மளை மாதிரி பக்தி தம்மாங்க பாடக்கூடிய கலைஞர்களோ கரகம் யாருனாலும் சரி, எந்த கலைஞர்கள் லேடிஸ்னாலும் சரி, அவங்க வயசு கம்மியோ கூடையோ, ஆனால் பொம்பளை பிள்ளையில வந்து யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா இருந்தா பாட்டு நல்லா இருந்தா உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு காசு அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம், நல்லா இருக்குன்னு கை தட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மற்றபடி வேற ஒண்ணுமே அவங்க கிட்ட அவங்கள வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம். அது ரொம்ப ஒரு அதே ஒரு பெரிய புண்ணியமா போகும் உங்களுக்கு. அப்படிதான் நான் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியம் டிவி மற்றும் சாரல் டிவி தான். வளரும் கலைஞர்களாக மட்டுமல்லாமல் வளர்ந்த கலைஞர்களையும் கிராமிய கலைஞர்களையும் நம்ம வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அன்பு சகோதரி லட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து அழகாக அந்த இளைஞர்களை பற்றி பார்த்தோம். பெண்கள் மத்தியில் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க? பெண்கள் மத்தியில் வந்து அக்கா நல்லா பாடுறாங்க, நல்லாயிருக்கு, நல்லா பாடுறீங்கக்கா அப்படிம்பாங்க. சரி சரி, ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அவங்க பாட்டு அப்படி. நேற்று மிந்தானத்து கூட ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், நேற்று கூட ராயகிரி பக்கம் போயிருந்தோம் கச்சேரி. இப்போது வந்து ஒரு அக்கா மெனக்கிட்டு வந்து போன ஆண்டு வந்தீங்களக்கா, நீங்கள் போன ஆண்டு இந்த பூங்குயிலை பாட்டு பாடினீங்க, நீங்கள் அதே பாட்டை இந்த வருஷம் கண்டிப்பாக இப்போ பாடணும் இப்போ இல்லை உண்மை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு வரவேற்பு. அந்த பூங்குயிலை நீங்கள் இப்போ படிக்கணும். அசரண வாசலடி அழப்போகோ வீதியடி, இந்த பட்டத்து யானையோட நீயும் பந்தயமா போட வந்த பூங்கொயிலே பூங்கொயிலே, எத்தனை நாளான காத்திருந்தேன், நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோச கண்ணு. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய பாடலுக்கு ஒத்து வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சில இப்போ நம்ம ஒரு தெம்மாங்கு கலைங்கனால பிரச்சனை இல்லை. இப்போது ஆர்கெஸ்ட்ரானா அவங்க மேக்ஸிமம் எல்லாமே தரமாக உள்ள ஆளுகள் தான் நம்ம போட்டிருப்போம், அவங்க எல்லாமே தெரிஞ்ச பாட்டாக தான் நம்ம பாட இருப்போம். தெம்மாங்கு கலை நிகழ்ச்சிங்கும் போது நாதசுரக்காரருக்கு வந்து நம்ம சுதியை எடுக்க முடியாது, டக்குன்னு கீபோர்டை கை காட்டிடுவேன். சில பாடல் வந்து நான் சொன்னா செட் ஆகும் அப்படிங்கும் போது அவங்களே இன்ஸ்ட்ருமெண்ட்டா நீங்க வாசிங்கன்னு கை காட்டிடுவேன், அந்த மாதிரி மாத்திக்கணும். ரோல் மாடல் வந்து நிறைய வந்து சுசிலாமா இருக்காங்க, ஜானகியம்மா இருக்காங்க, சித்ராமா இருக்காங்க, அதுல வந்து ரோல் மாடல நீங்க யார சொல்லுவீங்க? ரோல் மாடல் வந்து சுசிலாமா பாட்டு தான் அதிகமா நான் படிப்பேன், பாடுவேன் நிறைய மேடைகள்ல சுசிலாமா பாட்டு தான் பாடியிருக்கேன். ஆனால் இப்போது ஃபுல்லாகவும் அந்த சிறுவாத டுவேட்டு, டிஎம்எஸ் டுவேட்டு, அது மாதிரி இளையராஜா டுவேட்டு அப்படின்னு எல்லா சாங்குமே வந்து பாடுவேன் இவனா. ஆமாம், இதில் ரொம்ப எல்லாமே விரும்பி எல்லா பாடமே விரும்புவேன், அதில் மெயினாக சுசிலாமா பாட்டு ரொம்ப விரும்புவேன். அந்த சுசிலாமா பாடல்லையே வந்து உங்களுக்கு மறக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் நான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு எந்த பாட்டு படிப்பீங்க? ஒரு நாள் யாரோ என்ன பாட சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்ற சொல் தோழி. ஒரு நாள் யாரோ
என்ன பாடல் சொல்லி தந்தாரோ. இது இதமா போகும். ஆமா, இந்த இது வந்து நீங்க ஒன்னா சொல்ல மறந்துட்டீங்க, பட் நான் உங்களோட அதை பாத்துருக்கேன். நல்ல சில மேடைகளையும் நான் கேட்டிருக்கேன். எல்லாரும் ஈஸ்வரியமா இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க பாட்டு நீங்க படிக்க கேட்டீங்க, அதுல ஒரு பாட்டு நீங்க படிச்சாங்க. மேலாடி நீந்தும் பாலாடி மேனி நீராட ஓடிவா, நீராட ஓடிவா, துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை. ஹை டோன்ல போகும் இல்லையா? அந்த அம்மா வந்துட்டாலே சங்கரன் கோயில் ஒரு நிகழ்ச்சியில் அந்த அம்மா பாட பாட்டேன். அந்த அம்மா டோன் எடுத்த உடனே அப்படி ஒரு அந்த அலைகள் மாதிரி கைதட்டு. பக்தி பாட்டுலயும் நிறைய பாட்டு, அம்மாவுடைய பாட்டு தானே நிறைய. கண்டிப்பா எல்லாரும் சினிமா பாட்டு இப்போ பாடல் வந்தாலும் அந்த எல்லா கோயில் நிகழ்ச்சியிலுமே வந்து எத்தனை பாட்டு வந்தாலும் சரி, எத்தனை பக்தி பாட்டு வந்தாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆடி வாரா மாதிரி ஆடி வாரா, மஞ்சள் நீராடி, இந்த மாதிரி உள்ள பாடங்கள் போட்டால் தான் அருளே வருது. அழைக்கட்டுமா கிளம்பிட்டாளா, அதை விட மெயினாக சிலுக்க சிலுக்க போடணும். சிலுக்க சிலுக்க வரானு ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டைல்லையும் ஒவ்வொரு மாதிரி பாடுவோம். எல்லாரும் பாடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆடி வா வரி கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே ஆடி வர போட்டக்கூடாது. கொஞ்சம் ஏதாவது அந்த எல்லா கலைஞருமே அது பண்ணுவாங்க. எல்லா பக்தி தெம்மாங்க கலைஞர்கள் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவாங்க, வரிகளை கொஞ்சம் மாற்றிக்கிடுவாங்க. அதில் நாங்கள் வந்து அம்மா காசியில நீராடி கங்கையில தளதவட்டி இருந்து நல்ல வரம் கொடுக்க, இந்த உரகாத்தவனே எந்த ஐஸ்வரியே ஆத்தாயில் அத்து மத்தியிலே இப்ப நல்ல வேலையிலே ஓடோடி வந்திடம்மா, ஓடோடி வந்திடம்மா, ஓடோடி வந்திடம்மா. இப்படி கொலை போட்டு ஆடிவாரா மாறி ஆடிவாரா, அக்கினி சட்டி தூக்கி அறிவாரா, தேடிவாரா மாறி தேடிவாரா, தீச்சட்டி கொண்டல்லவோ தேடிவாராவ, தீத்த கரதனிலே ஓடிவாரா. அப்படி அந்த பாட்டை அம்மா மாத்தி அவ தொகராடு எடுக்கும் போதே கொஞ்சம் அருள் வர்றவங்களா அப்படியே அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல நீங்க நிறைய பக்தி பாட்டுல ஸ்பெஷல், என்னைக்காவது உங்களுக்கு சாமி வந்து ஆடுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வரும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி. வீட்டுல இருந்து சாமி இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ல மத்தவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க, நான் கூட கோரஸ் பாடிக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ அம்மா வாராள அம்மா வாராளா வடக்கறந்து வாராளா அப்படின்னு பாடப்ப நம்ம வாராள அம்மா வாராளா வடக்கறந்து வாராளா கோரஸ் பாடிக்கிட்டு இருப்போம். இன்னொருத்தங்க இந்த மாதிரி ஒரு சிங்கர்ஸ் பாடுறாங்க அப்படின்னு நான் கோரஸ் அதை வாங்கி பாடுறேன். இப்போ பாடுறப்ப அருள் வந்துடும். அப்போலாம் மைக்கு கீழே போட்டு அருள் ரொம்ப முடியும், அருள் அருள் வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு அம்மாவும் சரி நானும் போய் கோயிலில் போய் சாமிக்கிட்ட அம்மா அங்கே வாங்கம்மா இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, நம்ம எல்லையை விட்டு வரங்கையும் போகக்கூடாது, அது தொழிலுக்கு நல்லா இருக்காது, நல்லா இருக்காதுமா, கொஞ்சம் பார்த்துக்கோமா, நான் நமக்கு இதான் பொழப்பு அப்படின்னு தாயிட்ட விழுந்து கும்பிட்டு அதனால் அப்போ அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. காப்பு கட்டினா மட்டும், ரெண்டாவது காப்பு கட்டாட்டாலுமே அருள் வந்தாலுமே ஒரு லிமிட்டாக அருள் வர மாதிரி, இல்லைன்னா தன்னறியாமல் எங்கேனாலும் அது வாட்டுக்கு ரொம்ப. இப்போ நான் நடக்கிறதுக்கே சங்கடப்படுவேன், என்னோடய வெயிட்டுக்கு நடக்கிறதுக்கே சங்கடப்படுவேன். ஆனால் சாமி வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போயிருப்பாங்க மற்றவங்கள்லாம், நான் அவங்களுக்கெல்லாம் முத போய் நிற்பேன். ஓ ஆமாம், அந்த மாதிரிலாம் அது அவ்வளோ தெய்வத்துடைய மாதிரி கொஞ்சம் வேண்டிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக வரணும் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து கொரோனா வந்து ரொம்ப எல்லாத்தையும் ஒரு ஆட்டி படைச்சது. கண்டிப்பாக யூடியூப்லேயோ அல்லது அந்த டிக்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டு படித்து அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. சிலருக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறைக்குலாம் வந்திருக்காங்க, சில கலைத்துறை சார்ந்தவங்க கலைத்துறையை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த இசைத்துறை எப்படி இருக்குது? இப்போ இசைத்துறை எப்படி இருக்கு? கொரோனா வந்து பின்னாடி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய வருமானம் எல்லாமே எல்லா கலைஞர்களுக்குமே அதான், எனக்குன்னு இல்லை எல்லா கலைஞர்களுக்குமே வந்து அதான்.
எல்லா தொழில எல்லாம் என்னென்ன தொழில் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தான் என்னுடைய நான் சொல்கிற உடைய கருத்து தான் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக வருமானம் வர வர வந்து அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கோ அதை வந்து பயன்படுத்த எந்த விதமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதோ அது வந்து யாருக்குமே தெரியல. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம்தான் அதோடைய அருமையே தெரிஞ்சுக்கிடுச்சு. வருமானம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து கொரோனா வந்துச்சுன்னா என்ன செய்வோம் நம்ம அப்படிங்கிறத சேமிக்காத மக்கள் எல்லாமே சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தொழில் நல்லாவே ஓடிட்டுருக்கு. எந்த தொழில் எடுத்துக்கோங்க, எந்த துறை எடுத்துக்கோங்க, கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஆனாலும் எங்களை கலைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் கொரோனாவுக்கு அப்புறம் நல்லாவே இப்போ போயிட்டுருக்கு நிகழ்ச்சி. நல்லாவே போயிட்டுருக்கு. கொரோனா ஒரு பிரேக் வந்து சம்திங் நமக்கு நல்ல ஒரு மெயின்ட்டை வந்து நமக்கு உசார்படுத்திடுச்சு. கொரோனா டயத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியா வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஐயோ, அதாவது என்ன சொல்கிறது, தகப்பன் இழந்த மாதிரி ஒரு ஃபீல். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? அவங்கள நம்ம நேரில் பார்த்ததில்லை, அவங்களோட நம்ம ப்ரோக்ராம் பண்ணதில்லை. எந்த நேரமும் சிறு எனக்கு நமக்கு விவரம் தெரியாது. அவருடைய பாடல்கள் வந்து நம்ம நல்லா கேட்டிருக்கோம். சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நிறைய பாடல்கள் வந்து நம்ம மனசை விட்டு மாறாத பாடல்களாக இருக்குது. நீங்கள் கலைத்துறைக்குள்ளே வந்த உடனே முதல் மேடைக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னீங்க, முதல் மேடையில் சம்பளம் வாங்கினீங்க. ஆமாம். அந்த சம்பளத்தை வந்து நீங்கள் அப்பாட்ட கொடுத்தீங்களா, அம்மாட்ட கொடுத்தீங்களா, இல்லை நீங்களாக செலவு பண்ணீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து நான் கையில் வாங்கினதே இல்லை. ஓ, அப்பா வாங்கிடுவாங்க? அப்பா தான், அப்பாட்ட தான் கொடுப்பாங்க. அப்பாட்ட தான் நான் அப்பா தான் வாங்க சொல்லுவேன். அப்பெல்லாம் எனக்கு சம்பளம்னா நம்ம வாங்கணும் காசுடைய ஆசையே கிடையாது. அப்பா பிள்ளைப்பா, அப்பா பிள்ளை தான், அப்பாட்ட தான் பைசா கொடுக்கணும், அதான் முறை. அது நம்ம வந்து அப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மனசு. இல்லை, முதல் சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க? முதல் சம்பளம் வந்து 100 ரூபாய் வாங்க. 100 ரூபாய் உண்மையில அந்த சம்பளத்தை நினைச்சு இல்லை, அந்த நேரத்தில் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அப்போ வந்து ஒரு கிலோ அரிசி 2 ரூபாய் தானே? அப்போ வந்து ஈக்குவல் சம்பளம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ 2000 ரூபாய்க்கு சமம். 100 ரூபாய் வாங்கினேன். 100 ரூபாய் சம்பளம், பஸ் காசு 35 ரூபாய் பஸ் காசு. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சிவகாசிக்கும் புளியங்குடிக்கும் போயிட்டு வரதுக்கு 35 ரூபா சம்பளம் இந்த பஸ் காசு. அந்த 35 ரூபா தான் கொடுப்பாங்க, 50 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்குறோம்? இப்போ அந்த 100 ரூபாய் சம்பளத்தை வந்து இப்போ என்ன சம்பளம் வர நீங்கள் உயர்ந்திருக்கீங்க? இப்போ வந்து எனக்கு நார்மல் ப்ரோக்ராம், அதாவது சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னாலே 2500 கொடுக்காங்க. 2500? நீங்களே ப்ரோக்ராம் எடுத்து பண்ணுறீங்க? நம்ம ப்ரோக்ராம் எடுத்தோம்னா அதை விட கொஞ்சம் நான் அதான் சொல்கிறேன், பெருமைக்கு சொல்லலை, ஆண்டு நிறைய சொல்கிறேன், நான் காசுபட மாட்டேன். அதனால் வந்து கிடைச்ச சம்பளத்தோட கூட 100 அடித்தாலும் சரி, இல்லை சம்பளமே மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கச்சேரி இது வரைக்கும் நான் நடத்திட்டு நிகழ்ச்சி நமக்கு ஈவெண்டாக வந்தா. மற்றபடி சம்பளத்துக்கு வெளியில் போகிறது அவங்க ஒரு ஏரியா பொறுத்து 3000 வாங்குவோம். கேபி சுந்தரமால் வேஷம் போட்டால் 4000 கொடுக்காங்க சம்பளம். ஒவ்வொரு ஏரியா பொறுத்திருக்கு, ஒரு ஆர்மிஸரை பொறுத்திருக்கு நிகழ்ச்சி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி லாங்கு டிஸ்டன்ஸை பொறுத்திருக்கு. அந்த சாரல் டிவிக்கும் ஓவியன் டிவிக்கும் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இல்லை, நீங்கள் ஆர்டிஸ்டா மேடம், நீங்கள் ஆர்டிஸ்ட். அதாவது இன்றைக்கி புளியங்குடியில் எனக்கு வந்து சாரல் டிவியில் பாடுறதே எனக்கு சன் டிவியில் பாடுற மாதிரி தான். என்ன சாரல் டிவியும் ஓவிய டிவி ஓவிய சேனல்லையும் பாடுறதே வந்து எனக்கு சன். மற்ற நிறைய கிட்டத்தட்ட எங்களோட நீங்கள் சாரல் டிவி மற்றும் ஓவியன் டிவி கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக நீங்கள் பயணிக்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியும். அது அன்னைக்கு இருந்த அதே சகோதரி தான் இப்போ, அதே அண்ணனாக தான் நான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக உண்மையில் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க உண்மையில் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஊர்லேயும் இதை மாதிரி நிகழ்ச்சி, கிராமிய நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சிகள், அது மாதிரி நிகழ்ச்சிகள் வேணும்னா நாங்கள் டிஸ்பிளேயில் கொடுக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உண்மையில் உங்களுடைய பணி மேலும் சிறக்கணும். உங்கள் பாப்பா வந்து இன்னும் அதாவது சினிமா அளவுக்கு போய் பாடகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தத்தோடு நாங்கள் இது பண்ணுறோம். இல்லை, எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது, அது கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. முயற்சி இல்லை, ஆனால் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக கடவுள் நமக்கு வச்சுருப்பார் அப்படிங்கிற ஒரு. இப்போ நம்ம இந்த ஓவியம் டிவி மற்றும் சாரல் டிவி வச்சு இந்த ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள் எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சகோதரி பரமேஸ்வரி, என்னுடைய அன்பு மகள் மாதவி, இவங்களோட பற்றி நிறைய போட்டுக்கிட்டு கிராமிய கலையை பற்றி போடும்போது கிராமிய கலை சம்மந்தப்பட்ட
ரசிகர்கள் நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. இது உங்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்றது உங்களுக்கு வந்து ஒரு சுகமான அனுபவமாக இருக்கா, இல்லை போட்டு கூப்பிட்டு போட்டு நெருக்கடி கொடுக்காங்க? சுகமான அனுபவம் தான் இது வந்து, ரொம்ப சந்தோஷமான அனுபவம், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள் இதெல்லாம் வந்து. ரெண்டாவது என்னென்னா, மாதவி அம்மா பாடுறாங்க, சத்யா பாடுறாங்க அப்படின்னா அந்த ஏஜில் தான் நாங்கள் வந்தோம். இப்போ உங்களோட அவங்க பயணிக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களும் நல்லா வளர்ந்தேறி நல்லபடியாக வரட்டும், எல்லா கலைஞர்களுமே நல்லபடியாக வரணும், உங்களுடைய நம்மளுடைய சேனலும் நல்லபடியாக வரணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களை தான் பரிமாறிக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதாவது ஒரு பாடகி ஆகணும் அப்படின்னு ஒரு குழந்தை உங்களை காண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் பாட்டு. பீஸ் வாங்கிட்டான், பீஸ் இல்லாமலே சொல்லுறேன். அவனுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா, கண்டிப்பாக கலையோட ஆர்வம் வந்துச்சுன்னா நான் பீஸே வாங்க மாட்டேன். இல்லை, நீங்கள் பல ஆண்டு காலமாக அந்த இதில் இருக்கிறீங்க, இந்த துறை சார்ந்து ஒரு அதாவது நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா கலையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஸ்கூலே வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு ஏதாவது அப்ளை பண்ணவான்னு கேட்டாங்க. போதும், நம்ம இது ப்ரோக்ராம் போக கரெக்டாக அது மெயின்டென்ஸ் பண்ண முடியாது நம்மளால். ப்ரோக்ராம் இப்போ மார்ச் லாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. மார்ச் என்ட்ரன்ஸ்லேருந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய நீங்கள் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி மேடத்தை காண்டக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஒரு பாடகி ஆக்கணும், கலைத்துறையில் வளரணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள், இலவசமாக வர சொல்லித்தர. கண்டிப்பாக கலையில் வந்து ஆர்வம் உள்ள பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நான் பாட்டு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச கலையை நான் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், நிகழ்ச்சியில் கலந்துக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஒரு திரைப்பட பாடகியாக வரணும்னு வாழ்த்தி. கண்டிப்பாக 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 சார், நன்றி நன்றி.